மிஸ்டர் கோல்ட் அன்பாக அழைக்கப்பட்ட சோதனை சோதனை அப்புறம் அனைவருக்கும் நம்ம தேவன் நாமத்தினாலும் நம்முடைய ரட்சகராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் அன்பு வாழ்த்துக்கள் தெரிந்து கொள்கிறேன். பிதாவே, தேவனுடைய கிருபையாலே நம்முடைய இறக்கத்தினாலே உங்களுடைய மதியத்தில் வந்து உங்களுடைய வார்த்தைகளை புகைத்து கொண்டதுக்காக தேவன் கொடுத்த மகா கிருபைக்காக தேவனுக்கு ரொம்ப நன்றிகளாக இருக்கிறேன். அதனால பெங்களூர்ல இருக்கிற எல்லா பிரசுடைய சிஸ்டர்ஸ் அப்படிய அன்பு உங்க மதியத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்முடைய பாடம் எந்த ஒரு இல்லையே அதை பார்க்கும்போது ரெண்டு குறைந்தர் மூணாவது அதிகாரத்துல வருகிற ஒரு வசனம் சரிங்களா. செகண்ட் குறைந்தியன்ஸ் தேர்ட் சாப்டர் தேர்ட் வர்ஸ் ரெண்டு குறைந்தர் மூணாவது அதிகாரம் மூணாவது வசனம் படிக்கும்போது கேட்டுக்கொள்கிறேன். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிர்பமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. பாத்தீங்களா, என்ன சொல்றாங்கக்கா, நீங்க எப்படி இருக்கீங்களோ கிறிஸ்துவின் நிருபமாக இருக்குங்கோ சொல்றாரு. இங்கிலீஷ்ல பார்க்கும் போது எபிஸ்டல் ஆஃப் கிரைஸ்ட் சொல்றாரு சரிங்களா. கிறிஸ்துவின் நிருபம் நீங்கோ அப்படி இருக்கிறீங்கோ நேற்று என்ன பண்றாரு அப்போஸ்டல் போது குறைந்த சபைக்கு என்ன பண்றாரா அங்கே சொல்றது பாக்குறோம் சரிங்களா. சோ குறைந்த சபைக்கு என்ன சொல்றாங்க, நீங்க கிறிஸ்துவின் நிருபமாக ஒரு மெயினாலே அல்ல இங்கில என்ன பண்ணலையாப்பா இப்போ எழுதுறாவினாலே எங்க எழுதிருக்கா நிர்தயத்து மேல என்ன பண்ணி கழிப்பா எழுதிருக்கா மனசு மேல என்ன பண்ணி கிடைக்கும் தேவனா ஹார்ட் மேல எழுதிருக்கா சொல்றாரு. சரி, இது எதை பத்தி பேசுறா இருக்கோ கிறிஸ்துவின் நிருப்பம் இல்லைங்களா. சரி, எதை பத்தி பேசுறா நான் பார்க்கும் போதும் நாங்க ஒன்னாம் வசனத்தை படிக்கலாம் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் வாஸ் படிக்கலாம். எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ அல்லது சிலருக்கு வேண்டியதா இருக்கிறது போல உங்களுக்கு உபசார நிருபங்களை அனுப்பவும் உபசார நிருபங்களை அனுப்பவும் உங்களிடத்தில் உபசார நிருபங்களை பெற்றுக் கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ வேண்டியதோ சொல்றாரு. என்ன மாதிரி நிருபம் உபசார நிருபம் இல்லைங்களா. கேரக்டர் சர்டிபிகேட் கரெக்ட்டுங்களா தமிழ்ல அது ஒரு மீனிங்கோ இல்லைங்களா. சரி, இப்போ கேரக்டர் சர்டிபிகேட் உலகத்துல பாத்துருக்கீங்களா பாருங்க இது பவர் பாயிண்ட்ல பாக்கலாம் இல்லைங்களா. ஒரு கேரக்டர் சர்டிபிகேட் உங்களுக்கு தேவையா இல்ல நமக்கு தேவையா வேண்டாம் அந்த தேவையே இல்லையா சொல்ற அப்போ சொல்லி போகுது இல்லைங்களா. ஸோ உலகத்துல ஜென்ரலாக கேரக்டர் சர்டிபிகேட் எப்போ கொடுப்பாரு பாத்துருக்கீங்களா கேரக்டர் சர்டிபிகேட்டா. நீங்க ஒரு வேலையை ஜாயின் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் என்ன கேட்கிறாரா கேரக்டர் சர்டிபிகேட் இல்லைங்களா. எப்படி இருக்கும் கேரக்டர் நீங்க என்ன பண்ணுங்க பழைய கம்பெனியில கேரக்டர் சர்டிபிகேட் என்ன பண்ணுங்க நீங்க வாங்கிட்டு வாங்க சொல்றா இல்லைங்களா. அந்த கேரக்டர் சர்டிபிகேட் பேசிஸ் தான் இந்த ஆளுக்கு என்ன பண்ணாதீங்க வேலை கொடுக்க போகிறார். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சர்டிபிகேட் அப்போஸ்டல் பவுல் என்ன சொல்றாருனாக்கா இது குறைந்த சபைக்கு தேவை இருக்குதா தேவையில்லை. இது ஏற்கனவே எங்க எழுதிருக்காரு இப்போ ஹிருதயத்துல எழுதிருக்காரு சொல்லிட்டாரு. எனக்கு ரெண்டாம் வசனத்துல என்ன சொல்றாருனாக்கா இந்த ஒரு எனக்கு நிருபத்தை தேவன் எங்க எழுதிருக்காரு இப்போ அப்படி சார் ரெண்டாம் வசனம் எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்தும் வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே நீங்க தானே சொல்லிட்டாரு. அப்படி என்றால் குறைந்த சபைக்கு ஒரு கேரக்டர் சர்டிபிகேட் தேவையில்லை அப்படி என்றால் மீனிங் என்ன ஒருத்தருக்கு கேரக்டர் சர்டிபிகேட் தேவையில்லைனாக்கா என்ன மீனிங்கோ அவ்வளவு மோசமா இருக்காரா அப்படியே சூப்பரா இருக்காரு கேட்டீங்களா. அப்படின்னா ஒரு கேரக்டர் சர்டிபிகேட் தேவையில்லை அப்படின்னா ஒரு கேரக்டர் எப்படி இருக்கோம் நல்லா இருக்கோ இல்லைங்களா. அதனால ஒரு சர்டிபிகேட் மாதிரி என்ன இல்லையா தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு இல்லைங்களா. அப்படி என்றாலும் பார்க்கும் போதும் குறைந்த சபை எப்படி இருந்ததா நல்லா இருந்திருக்கோம் இல்லைங்களா. ஒரு கேரக்டர்ல எப்படி இருந்திருக்கோம் அருமையாக இருக்கும். சரி, இப்போ நீங்க ஒரு கேரக்டர் பத்தி பேசுறாரு கேட்டீங்களா. சரி, எந்த கேரக்டர் பத்தி பேசுறாரு சொல்லுங்க. ஒரு குணத்தை பத்தி பேசுறாரு கேட்டீங்களா. எந்த குணத்தை பத்தி பேசுறாரு குறைந்த சபைக்கு பேசும் போது எந்த குணத்தை பத்தி பேசுறாரு நீங்க நீங்களே எப்படி இருக்கீங்க கிறிஸ்துவின் நிருபமாக இருக்கீங்க சொல்லிட்டாரு. அப்படி என்றால் எந்த குணம் பத்தி பேசுறாரு என்னங்க கிறிஸ்துவின் குணங்களை பத்தி தான் பேசுறாரு. அதனால நீங்க யாரே நிருபமாக இருக்கீங்களோ எஸ் கிறிஸ்துவின் நிருபமாக இருக்கீங்க சொல்லிட்டாரு. அப்படி என்றால் இந்த கேரக்டர்
யார் பத்தி பேசுறாரு, எது கேரக்டர் நம்ம பார்க்கும் போதோ என்ன பாருங்க, இங்க இதுல பாக்கலாம். ஒரு மனுஷன் என்ன பார்த்திருக்கிறா இப்ப கன்னடையில யாரா பார்த்திருக்கிறா அப்படி என்றால், இந்த குணம் பத்தி பேசுறாரு நம்ம பார்க்கும் போதோ கிறிஸ்துவின் குணங்கள் இல்லைங்களா. சரி, கிறிஸ்துவின் குணங்கள் சொல்லும் போதோ யார் போல இருக்கும், ஒரு சகோதரர் போல இருக்குமா, பிதாவின் சாயல் இருக்கும், இல்ல ஒரு சகோதரி போல இருக்குமா, இல்ல நம்ம பாடத்தை கத்து எனக்கும் கத்து கொடுத்தா வரும், சோதரர்கள் போல இருக்குமா, இல்ல யார் போல இருந்தோம், கிறிஸ்துவின் போல இருக்கும். அதான் எனக்கு கிரைஸ்ட் லைக்னஸ் இல்ல, இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட் இல்லைங்களா. இருந்தா யார் போல இருக்குது, இப்போ கிறிஸ்துவு போல இருக்கும், அதுதான் கிறிஸ்துவின் நிருபம் சொல்றாரு. அப்படின்னா கிறிஸ்துவின் குணங்கள் என்ன மீனிங்னா அவர் போலதான் இருக்கும். சரி, இதுக்கு தகுந்த மாதிரி பைபிள் ஏதாவது வசனம் இருக்குதுங்களா, நீங்க கிறிஸ்துவ போல இருக்கும் பைபிள் எங்க கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருக்கீங்களா, கிறிஸ்துவின் சிந்தையே, வெரி குட். அப்புறமா கிறிஸ்துவ சிந்தையை மொத்தம் கிடையாது, கிறிஸ்துவ போல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எங்கன்னா, நீங்க சொல்லுங்க, இங்க என்ன பார்த்தா காப்பி அடிங்க, பைபிள் இருக்கோ இல்லைங்களா தேடுங்க இல்லைங்களா, வேதத்தை என்ன பண்ணுங்க தேடி தேடுங்க. சரி, க்ளூ கொடுக்கலாமா, ரோமர் எங்க 8 அதிகாரத்துல வரும் பாருங்க, ரோமர் 8 அதிகாரம்
நான் போல நாங்க அப்படியே நடந்துனே போனா குறை இல்லையா? ஏன் முடியாதோ? இப்ப இந்த குணத்தை எழுத தியானிப்பா பண்ணிட்டு விடுங்க. தேவன எப்படியெல்லாம் பண்ணிட்டோம் நம்ம போல நாங்க இஷ்டம் என்னங்கோ இஷ்டப்பட்ட ஒரு வழியில போயிட்டுனா ஆமா எப்படி இருக்கும்? அவருடைய வழியில போகணும் இல்லைங்களா? பாருங்க இதுக்கிட்டே இருக்குதா? தேவன் பாட்டு ஒரு பக்கத்துல இருந்து நான் இன்னொரு பக்கத்துல போயிட்டு இருந்தா அப்ப ஆகுமா? கிறிஸ்துவின் சாயல வர்றதுக்கு ஆகுமா? இப்போ எப்படி இருக்கு பாருங்க. தேவன் இருக்கார், தேவன் கூட ஒரு ஐக்கியத்துல என்னங்கோ இருக்கும். இது எப்படி இருக்கும் கட்ட இருக்குதா? அப்படின்றால் கிறிஸ்துவின் விருப்பம் பண்ணிட்டு நம்ம ஹிருதயத்துல எழுதணும்னாக்கா இது யார் எழுதணும்? தேவன் எழுதுறார். ஆனா தேவன் மொத்தம் எழுதுறாரா? நாம என்ன பண்ணிப்போம்? தேவன கூட கோஆபரேட் பண்ணோம் கேட்டீங்களா? தேவனிடத்துல என்ன பண்ணிப்போம்? தேவன் கூட சேர்ந்து ஒரு வேலை செய்யணும். அந்த மாதிரி வசனம் இருக்குதுங்களா வேண்டல? நீங்க தேவன் கூட வேலை செய்யணும் வசனம் இருக்குதுங்களா? எங்க இருக்கோம் பண்ணுங்க. ஒரே கேள்விதான் கேட்க போறேன், அதனால கவலைப்படாதீங்க.
நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டா இருப்பதற்கு. பதினாலு மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். எல்லா கரையும் எப்படி செய்யும்போ முறுமுறுப்போ இல்லாமல் இல்லீங்களா என்னங்க எப்படி அப்புறமா இந்த மாதிரி என்ன வந்து அப்படி இல்லாமல் என்ன பண்ணிப்போம் சாந்தமாக என்ன பண்ணிப்போம் உங்களை ரட்சிப்பு என்ன பண்ணுங்க ரொம்ப நடுக்கத்தோடு பயத்தோடு என்ன பண்ணுங்க நிறைவேற்றுறதுக்கு பிரயாசம் பண்ணுங்க சொல்லிட்டார் இல்லீங்களா. அதனால இல்ல ரெண்டு வார்த்தை சொல்றாரு நம்ம ரட்சிப்பு நிறைவேற்றுறதுக்கு என்னங்கோ நடுக்கத்தோடு எதிர்பார்க்கிற பயம் இதா அப்ப நெக்ஸ்ட் என்ன சொன்னாரோ பயத்தோட நடுக்கத்தோடு அப்படி நடுக்கத்தோட சொன்னது எப்படி எப்படிதான் நடந்து நிற்குமா அப்படின்னு என்ன வேணுங்க என்ன நடுக்கத்தை பத்தி பேசுறாரு வெரி குட் இல்லைங்களா தேவனுடைய வசனத்துக்கு வெரி குட் படிங்க சார் ஏசாயா ஏசாயா 62வது அதிகாரம் 2வது வசனம் சாரி 66வது அதிகாரம் 2வது வசனம் ஐசாயா 66:2 என்னங்க என்னங்கோ தேவனுக்கு அது என்ன ஆயிடும் ரொம்ப மனசுக்கு கஷ்டமா ஆயிடும் அது பிரியமா இல்ல இல்லைங்களா தேவனுடைய வார்த்தை எனக்கு எவ்வளவு கஷ்டமான படப்படா இல்ல தேவனுக்கே இது பிடிக்குமா நான் என்ன பண்றேன் அந்த வார்த்தைகள் விட்டு வேற இல்ல நடக்குதுன்னு அந்த ஒரு நடுக்கமும் ஏற்பட இருந்துப்பா நம்ம கூட இருக்கோம் பாவம் செய்யறதுக்கே அந்த நடுக்கம் ஏற்பட இருந்தோம் இதுதான் சொல்றாரு இல்லைங்களா உங்களுக்கு ரட்சிப்போ எப்படி நிறைவேற்றணும் ரொம்ப பயத்தோட எனக்கு நடுக்கத்தோட என்ன பண்ணுங்க நிறைவேற்றா சரி இந்த மாதிரி பயம் இந்த மாதிரி ஒரு நடுக்கம் நமக்குள்ள இருக்குமா நமக்கு என்ன தேவை பாருங்க ஒரு போட்டோ போட்டு பாருங்க அப்ராம் அப்ராம் என்ன பண்ணாரு தன் ஒரே பேரான மகன் என்ன பண்ணாரு இப்போ போயிட்டு பலி செலுத்ததுக்கு என்ன போயிட்டாரா கம்ப்ளீட்டா ரெடி ஆயிட்டார் ஏன் அந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது தேவன் மேல அவருடைய வார்த்தை அந்த வார்த்தை தேவன் சொல்லிட்டாரா அது சொல்றபடி என்ன பண்றாங்க நான் செய்யறேன்னு அந்த கீழ்ப்படிதல் அவருக்குள்ள ஏன் வந்துச்சு இதனாலே வந்துச்சு விசுவாசம் நம்பிக்கை வெரி குட் விசுவாசம் நம்பிக்கை எல்லாத்துக்கும் மேல ஒரு முக்கியமா ஒரு இருக்கும் சொல்லுங்க எல்லாத்துக்கும் மேல ஒரு இருக்கும் என்ன தெரியுங்களா அன்பு இல்லைங்களா தேவன் மேல அன்பு இருந்ததுனாலே அப்ராமிக்க தேவன் மேல தான் இருந்திருப்பா விசுவாசம் நம்பிக்கை அதுல சொல்லிட்டு இல்லைங்களா இப்பொழுது என்ன இருப்பா நம்பிக்கை அன்பு நம்பிக்கை விசுவாசம் அன்பு இருந்தா நமக்குள்ள அட்டாமேட்டிக்கா இந்த பயம் என்ன வருது இந்த மாதிரி தவறான அன்பு என்ன ஒரு பயம் நமக்குள்ள வருது இல்ல தேவங்கள் இருக்கிறவரும் என்ன ஒரு உண்மையான ஒரு பயம் நமக்குள்ள இருக்கும் அந்த நடுக்கத்தோடு
ரட்சிப்பு நிறைவேறதுக்கு என்னங்கோ நமக்கு கரெக்டான ஒரு மனுஷன் பேச வரும் இல்லைங்களா. சரி, இப்போ ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, நமக்கு எல்லாருக்கும் என்ன ஒரு மனசு இருக்கோம், யார் போல இருக்கோம், கிறிஸ்துவ போல இருக்கிறாட்டி எல்லாருக்கும் மனசு இருக்குதா, இருக்குதா இல்லையா, எல்லாருக்கும் இருக்கு இல்லைங்களா, ஏன்னா எல்லாரும் தலையாட்ட மாட்டேங்கோ, எல்லாருக்கும் இருக்கு இல்லைங்களா. சரி ஓகே, ஆனா என்னங்கோ இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, எப்படிதான் இருக்கோம், கிறிஸ்துவ போல இருக்குதுன்னு என்ன நமக்கு என்னங்கோ தெரியாது கேட்டீங்களா, எப்படி இருந்தோம் பிராக்டிக்கலா எப்படி இருக்குன்னு நமக்கு என்ன கோயிப்பா தெரியாது இல்லைங்களா. சரி, நம்ம மனசுல இருக்கோம் கிறிஸ்துவ போல என்ன எப்படி இருக்கோம் அப்படி இருக்குன்னு இருக்கோம், பிராக்டிக்கலா எப்படி இருக்குன்ட்டு நமக்கு என்னங்க நமக்கு தெரியாது சரிங்களா. சரி, இப்போ வசனத்துல பாக்கலாம், கிறிஸ்துவ போல இருக்குதுன்னா மீனிங் என்ன, எப்படி இருக்கும் கிறிஸ்துவ இருந்தா எப்படி இருந்திருப்பார் என்ன பண்ணலாம், பைபிள்ல கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பாக்கலாம் சரிங்களா. சரி, இந்த ஒரு போட்டோல என்ன பாக்குறீங்க, என்ன தெரிய வரும் உங்களுக்கு, வஸ்திரம் என்ன பண்ணிருக்கா போட்டு இருக்கார் இல்லைங்களா, ஏன் அழுக்கான ஒரு ட்ரெஸ் வச்சிருக்கிறதுனால என்ன அசுத்தமான ஒரு ட்ரெஸ் வச்சிருக்கா, ஒரு நீத்தி ஒரு வஸ்திரத்தை யார் பொண்ணு கழிப்பா, கிறிஸ்துவ போடுறார் இல்லைங்களா. அதனால என்னங்கோ ஒரு பழைய துணி இருக்க பாருங்க, அது மூடுறதுக்காக என்ன பண்றீப்பா, ஒரு என்ன பண்ணிருக்காருப்பா, ஒரு நல்ல ஒரு நீதியின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம் என்ன கலர் இருக்கா, ஒயிட், அது பிளாக் எப்படி இருக்கும் இல்லைங்களா. அதனால ஒரு சுத்தமான ஒரு துணி என்ன பண்ணிருக்காருப்பா, மூடி ஒரு போட்டு இருக்காரு இல்லைங்களா. சரி, துணி இப்போ ஜெனரலுக்கு துணி ஒரு எக்ஸாம்பிள், ஒரு துணி பத்தி தான் இல்லைங்களா. சரி, துணி பத்தி பைபிள் என்ன போட்டிருக்காங்களா, பழைய துணி நீங்க கட்டு போடுங்க, புது துணி துணி என்ன பண்ண கணிப்பா போடுங்க, வசதி இருக்குதுங்களா, எங்க இருக்கா, வெரி குட் சார், பழைய அதெல்லாம் தெரியும், வெரி குட், படிங்க மூணாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் படிங்க சார். அப்படியே அசுத்தமான பழைய மனுஷனுடைய எல்லா குணங்களும் எப்படி இருப்பா, பழைய துணி மாதிரி இருக்கும், இதே போட்டி யாருமே சும்மா என்னங்கோ புது துணி போட்டு போன எப்படி இருக்கா, உள்ள என்ன வைப்பா, உள்ள கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது. அதனால அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றார், பழைய மனுஷனுடைய எல்லா காரியங்கள் என்னங்கோ பழைய துணி நீங்க எப்படி நீங்க கழட்டி போடுறீங்களோ அப்படி என்ன பண்ணுங்க, கழட்டி போடுறது சொல்றாரு. அப்புறம் நெக்ஸ்ட் புதிய துணி போடாமல் போட எப்படி இருக்கா, எப்படி இருக்கும், எவ்வளவு மோசமா இருக்கும் நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா. அதனால என்ன சொல்றா தெரியுங்களா, நல்லபடி என்னங்கோ வெளியில தெரியுற மாதிரி இல்லைங்களா, உங்களுடைய நல்ல குணங்கள் இல்லைங்களா வெளியிலே தெரிஞ்சுமேனாக்கா என்ன பண்ணுங்க, நல்லா நல்ல ட்ரெஸ் போடுங்க கேட்டீங்க, உலகத்துல என்ன பாக்குறாருப்பா, ட்ரெஸ் தான் பாக்குறாரு இல்லைங்களா. எவ்வளவு ஒரு நல்ல குணம் என்ன பண்ண போறா, இல்ல ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லைனாக்கா வேல்யூ இல்லை. அதனால தேவன் இன்னைக்கு என்ன சொல்றா தெரியுங்களா, சும்மா உலகத்தை அப்படி போட்டாரோ நீங்க என்ன பண்ணுங்க, கிறிஸ்துவின் சாயல்ல என்ன பண்ணுங்க, ஒரு ட்ரெஸ் மாதிரி என்ன பண்ணுங்க நீங்க போடுங்க சொல்றாரு. சரி, இந்த மாதிரி ட்ரெஸ் என்ன இருக்கப்பா, இந்த ட்ரெஸ்ல என்ன இருக்கும் இல்லைங்களா. இப்போ நமக்கு பலவிதமான ட்ரெஸ் இருக்க பாருங்க இல்லைங்களா, ஒரே ட்ரெஸ் போடுறோமா,
உள்ளேவோட ட்ரெஸ்ஸோ மேலே ட்ரெஸ்ஸோ இல்லைங்களா இதெல்லாம் போட்டுற இல்லைங்களா? அதே மாதிரி நிறைய குணங்கள் பத்தி பேசுறாங்க. எங்க படிங்க அப்படியே கேட்டு பண்ணுங்க. யூதர் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவர் என்றும், விருத்த சேதனம் இல்லாதவர் என்றும் இல்லை, புறஜாதியர் என்றும், புற தேசத்தார் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாருமா இருக்கிறார். ஆகையால் நீங்கள் தேவனால் எடுத்துக் கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும். நீங்க எப்படி இருக்கீங்க? உருக்கமான இரக்கத்தையும் அப்புறமா தயவையும், தயவும் மனசாண்மையும், மனதாரையும் சாந்தத்தையும், சாந்தத்தையும் நீதிய பொறுமையும் தரித்துக் கொண்டு. பாத்தீங்களா, நீதிய பொறுமை என்ன பண்ணுங்க, தரித்துக் கொள்ளுங்க. எவ்வளவு குணங்கள் ஆச்சு? கணக்குல எல்லாரும் வைக்கும். சரி, படிங்க. அப்படியே ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இப்போ எவ்வளவு வந்துச்சு? இப்போ கூட வைக்கும். எவ்வளவு வந்துச்சு? எட்டு. யார் ஏன் சொன்னாரா? எப்படி சொன்னீங்க? காப்பி அடிச்சிக்கலாம். எட்டுன்னு யார் சொன்ன? கை தூக்கலாம். வெரி குட், கரெக்ட். எட்டுதான். நான் ஏன் எழுதல் இருக்கிறேன்னு கடைசியில சொல்றேன். சரிங்களா, இப்போ நிதானமாக அந்த ஒரு கேரக்டர் படிக்கலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன் எட்டு இங்கிலீஷ்ல பவுல்ஸ் ஆஃப் மர்சியா சொல்றாரு. தமிழ் என்ன ஒன்றுச்சு பார்த்தேன்? நான் தமிழ்ல வீக்கம் இல்லைங்களா? அதில் கொஞ்சம் என்ன போடுங்க உதவி செய்யுங்க. என்ன ஃபர்ஸ்ட்டு? ஃபர்ஸ்ட்டு பரிசுத்தரும் அப்புறமா உருக்கமான, அதுதான் எனக்கு உருக்கமான இறக்கத்தையும். இதுதான் முதலாவது குணம். அப்புறமா ரெண்டாவது ஸ்டார், தயவையும், தயவும் மனத்தாழ்மையும். மனத்தாழ்மை பார்த்தீங்கன்னா மூணாவது குணம் என்னங்கோ மனத்தாழ்மை. எழுதுங்க எனக்கு தமிழ்ல பத்திரிக்கை சொல்லி கொடுக்கும். அப்புறமா நாலாவதும் சாந்தத்தையும், சாந்தத்தையும் நீடிய பொறுமையும். பாத்தீங்கன்னா அஞ்சாவதும் நீடிய பொறுமை இல்லைங்களா? லாங் சஃபரிங். அப்புறமா ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவருக்கு மன்னிப்பின் குணம் இல்லீங்கனால. இந்த ஏழு குணங்கள் பத்தி என்ன பண்றீங்க பேசுறாரு இல்லீங்களா? இதுதான் கிறிஸ்துவின் சாயல் இல்லீங்களா? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஒரு அருமையான குணங்கள். இந்த குணங்கள் நமக்குள்ளே இருந்தா என்னங்கோ நான் யார் சாயல போட்ட மாதிரி இருப்போம்? கிறிஸ்துவின் சாயல போட்ட மாதிரி இல்லைங்களா? இப்ப என்ன பண்ணா நிதானமாக ஒரு ஒரு குணங்கள் என்ன பண்ணலாம் வேதத்துல பைபிள் என்ன சொல்றது பாக்கலாம் இல்லைங்களா? இப்ப பார்க்கும் போதும் இந்த எல்லா குணங்கள் கண்டிப்பா இது யாருக்குள்ள இருந்திருக்கோம்? கிறிஸ்துவுக்குள்ள இருந்திருக்கோம். அதுல இப்ப ஒரு ஒரு பாயிண்ட் பார்க்கும் போதும் கிறிஸ்துவுக்குள்ள எந்தெந்த ஒரு சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து இந்த குணத்தை என்னங்க வெளியரங்கமாக கட்டாருக்கு என்ன பண்ணுங்க கொஞ்சம் சிந்திக்கும் இல்லைங்களா? சரி, முதலாவது குணத்துக்கு வரலாம் இல்லைங்களா? முதலாவது குணம் இதை சொல்லும் போது என்ன சொல்லிட்டாரோ உருக்கமான இறக்கத்தையும் இல்லைங்களா? அதுல இந்த போட்டோல என்ன பண்ணலாம் நீங்க இங்கிலீஷ்ல என்ன சொல்றாருங்க? கம்பேஷன், பவுல்ஸ் ஆஃப் மர்சி இருக்கும் இல்லைங்களா? இந்த போட்டோல என்ன பாக்குறீங்க? இது போட்டோல போட்டுருக்குது என்னங்க உங்களுக்கு அந்த பாயிண்ட் மைண்ட்ல வக்காத அவ்வளவுதான். இந்த போட்டோக்கு சப்ஜெக்ட்ல என்ன சம்பந்தம் இல்லை அதனால போட்டோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. போட்டோக்கு பின்னாடி இருக்கிற மெயின் பாயிண்ட்ஸ் வேதத்துல இருக்கிற அருமையான பாயிண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் புரியுங்களா? என்ன இருக்கும்? ஒரு தாய் ஒரு குழந்தை. வெரி குட், நல்ல அப்சர்வேஷன் இல்லைங்களா? ஒரு தாய் ஒரு குழந்தை இருக்கும். சரிப்பா, அந்த குழந்தை எப்படி இருக்கும்? அப்படியா
இன்னசென்ட் ஆகிருக்கோம். ஆனா அந்த குழந்தை வேற எல்லா குழந்தை போல இருக்குதா அப்படின்னு என்ன 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 டிஃபரன்ஸ் அப்படின்னு என்ன கரெக்ட், வெரி குட் பாயிண்ட் சொல்லுங்க. அதுதான் எல்லா குழந்தைக்கும் பார்க்கிறோம், இல்ல குழந்தை எப்படி இருக்கும் வித்தியாசமா இருக்கும் இல்லைங்களா. ஆனா அந்த தாய் அந்த குழந்தை பார்க்கும்போது எப்படி பார்த்துருக்கோம், இறக்கத்தோடு. எல்லா தாய்கள் தன் குழந்தை எப்படி சந்தோஷத்துல பாக்குறாரோ அதே ஆங்கில பார்த்துருக்கார். தன் குழந்தை வந்துட்டு இப்படி இருக்கும், மென்டலிட்டடா இருக்கும், ஐயோ இந்த குழந்தை எனக்கு வேண்டா, இது மோசமான குழந்தை, அந்த ஆங்கில பார்த்து இருக்குதா இல்ல? அதுதான் இறக்கம். இன்னைக்கு எனக்கோ என்னங்க சொல்ற தமிழ்ல என்ன வார்த்தை, உருக்கமான இறக்கம் இல்லைங்களா, கம்பேஷன். இதுதான் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற முக்கியமான குணம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் பவுல்ஸ் ஆஃப் மர்சிஸ் இல்லைங்களா. அப்படின்றால் தேவன் உடைய பிதாவே தேவன் எப்படி இருக்கார் வசனப்படிங்கட்டு. ரெண்டு குறிந்தர் ஒன்னாவது அதிகாரம் மூணாம் வசனம், ரெண்டு குறிந்தர் ஒன்றாவது அதிகாரம் மூணாம் வசனம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே. இரண்டாவது வசனம் படிக்கும் அப்படின்றால், கொரிந்தியிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவர்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கு எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. அப்படியா, இன்னும் எங்க வரலையா? ஃபாதர் ஆஃப் மர்சிஸ் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சர்வவிதமான இரக்கத்தின் பிதா. தேவன் எப்படி இருக்காருனாக்கா இரக்கத்தின் பிதான்னு சொல்றாரு. ஏன் தேவனுக்கு இரக்கத்தின் பிதான்னு சொல்றார்? ஏன் தேவன் எந்த இரக்கத்தை காட்டுறார்? தேவன் கொடுத்தாரு, எதுக்காக கொடுத்தாரா? நம்முடைய வெரி குட், நம்முடைய பாவங்களுக்கு கொடுத்தாரு இல்லைங்களா. சரி, இப்போ நிதானமா யோசனை பண்ணுறோம், நம்முடைய பாவங்களுக்கு தேவன் ஆக்சுவலி என்னதான் கொடுத்துருக்கோம், என்ன தண்டனை? மரண தண்டனை கொடுத்துருக்கோம். ஆனா தேவன் என்ன கொடுத்தாரா? குமாரன் கொடுத்துருக்கா. அதுதான் என்னங்க இருக்கும் இல்லைங்களா. யோசனை பண்ணுங்க, ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, ஒரு மாசத்துக்கு அப்புறமா நமக்கு என்ன கொடுக்கும்? இப்போ சம்பளம் கொடுக்கும் இல்லைங்களா. ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், அந்த மாசம் முடிச்ச உடனே அந்த எஜமான வந்துட்டு நமக்கு என்ன கொடுக்குறீப்பா? 10,000 சம்பளம் கொடுத்தோம். அந்த 10,000 வந்துட்டு கை கொடுக்கும் போதும், என்னக்கப்பா இந்த 10,000 ரூபாய் கிஃப்ட் வெட்டி கொடுத்தா நீங்க என்ன சொல்றீங்க? இதெல்லாம் கிஃப்ட் எல்லாம் இல்ல சார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணிருக்கிறேன், வேலை செஞ்சிருக்கிறேன், அதுக்காக நீங்க கூலி கொடுத்துருக்கீங்களோ இந்த கிஃப்ட் எல்லாம் சொல்றாங்க சொல்றீங்க இல்லைங்களா? சரி, இப்போ அந்த ஓனருக்கு என்னப்பா இப்படி அவனுக்கு என்னாச்சு, ரொம்ப மனசுக்கு அலர்ட் ஆயிடுச்சுட்டு, அடுத்த மாசம் வரும் போதும் 10,000 ரூபாய் சம்பளம், அது கூட 5,000 ரூபாய் சேர்ந்து கொடுத்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு? என்னப்பா 10,000 ரூபாய் சம்பளம், 5,000 ரூபாய் கிஃப்ட் வச்சுக்கோங்கன்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? அது கரெக்டாக இருக்கும். அதுதான் கிஃப்ட் இல்லைங்களா. உலகத்துல பார்க்கும் போதும் எல்லா மனுஷரும் செஞ்சிருக்கிற ஒரு நல்ல வேலைக்காக தேவன் அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்துருக்கார். என்ன பேமெண்டா? பாவத்தின் சம்பளம் மரணம். இதை விட்டு கிருபை காமிச்சே மகன் மூலியமாக நித்திய ஜீவத்தை கொடுக்கல, தேவனுடைய திட்டத்துல ரூல்ஸே கிடையாது. ஆனா தேவன் என்ன பண்ணிக்கிறா, இந்த இரக்கத்தை நமக்கு என்ன பண்ணிக்கிறா காட்டிருக்கார பாருங்க. இதுதான் தேவனுடைய கிருபை. அதான் சொல்றாரு இரக்கத்தின் பிதா சொல்றாரு. இப்படியே இந்த மாதிரி ஒரு குணம் யார் கூட இருந்திருந்தோம்? கண்டிப்பா கிறிஸ்துவ கூட இருந்திருந்தோம். சரி, கிறிஸ்துவ இரக்கம் உள்ளவர் இருந்தாரா? எப்ப இருந்தாரா? என்ன சொல்றீங்க சொல்லுங்க. அப்போ இறக்கத்தை காட்டார். அப்புறமா வெரி குட் இல்லைங்களா, பிளைண்ட் பான் பிளைண்ட் இருந்தா பாத்தீங்களா, அந்த டைம்ல இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரா? இறக்கத்தை என்ன பண்ணாரு இருக்கேன் அவரு காட்டார் இல்லைங்களா. அதனால படிங்க அந்த வசனம் என்ன தெரியுங்களா, மத்தையோ 9:34
34 வசனம். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார், உடனே அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். பாத்தீங்களா, அதான் மனதுருகி. என்ன பண்ணாரா, கண்களை என்ன பண்ணாரு, தொட்டார். பாத்தீங்களா, கண்ணை நினைச்சு அப்படியே திறக்கப்பட்டுச்சு இல்லைங்களா, கண் திரும்பி வந்துச்சு அவருக்கு இல்லைங்களா. இதே போல நிறைய வசனங்கள் பார்த்தா, கை இல்லாத ஜனங்களுக்கு இல்லைங்களா, சத்து போன ஒரு மனுஷங்களுக்கு என்ன பண்ணுங்க, தேவனிப்பா இயேசு கிறிஸ்து மூலியமா இப்பா உயிரை கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி உயிர் கொடுத்தாரா இல்லைங்களா. யோசனைப்படுங்க, 4000 பேருக்கு என்ன பண்ணிருக்காரு, இப்ப இயேசு கிறிஸ்து சாப்பாடு கொடுத்துருக்காரு. 5000 பேருக்கு என்ன பண்ணிருக்காரு, இயேசு கிறிஸ்து சாப்பாடு கொடுத்தாரு. ஏன் சாப்பாடு கொடுத்தாரா, பசியாகிந்தாரு. வீட்டுக்கு அஞ்சு இருக்கலாமே இல்லைங்களா, ஏன் பசியா இருக்கீங்க, போங்க வீட்டுக்கு போங்க, டைம் ஆயிடுச்சு, நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குவான்னு சொன்னாரு இயேசு கிறிஸ்து. சாப்பிடாமல் இருந்தார் இல்லைங்களா. அப்போ வசனம் என்ன சொல்றது பிடிக்கும், மத்தேயு 9:36 வசனம், ஆடுகள் போல அது மேல என்ன இல்ல, நல்ல மேட் பண்ணு இல்ல, ஒருத்தருக்கும் ஒளி தெரியாது. அந்த மாதிரி எங்க இருக்கிறோம், ஒருத்தர் ஒரு விதத்துல இருக்கிறோம். இது பார்த்து இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்ண முடியல, என்ன சொல்றாங்க, லூக்கா 7:13 வசனம், கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு, உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாத்தீங்களா, வாலிபனே நீ என்ன பண்ணுங்க, எழுந்து சொல்றாங்க இல்லீங்களா. ஏன் இந்த ஒரு சூழ்நிலையில அந்த ஒரு ஸ்திரீ குறிட்டி அந்த அந்த பையன் திரும்பி ஊரிலே கொண்டு வந்தார். அந்த இஸ்ரேல இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாரோ கரெக்டுங்களா, நிறைய பேரும் டெய்லி சப்பிங்காரோ. ஆனா இந்த ஸ்திரீக்கு மட்டும் தான் ஏன் அந்த பையன் திரும்பி உயிரிழக்க கொண்டு வந்தாரா என்றால் பார்க்கும் போதோ, அந்த ஸ்திரீக்கு ஒரே ஒரு மகன், யாரும் இல்லை இல்லைங்களா. யோசனை பண்ணுங்கோ, அவருடைய மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், இயேசு கிறிஸ்து பார்த்தாரோ இல்லைங்களா, அவருடைய ஃபீலிங்ஸ் யாரும் தெரிஞ்சிச்சு, இயேசு கிறிஸ்து தெரிஞ்சிச்சு. அதான் என்ன பண்ணுங்க, இயேசு கிறிஸ்து போயிட்டு அந்த ஒரே மகன் என்ன பண்ண திரும்பி சிருஷ்டி இயேசு கிறிஸ்துடைய சிருஷ்டிதான். தேவன் யாருக்காகவே, யார் மூலமா செஞ்சிருக்காரோ, கிறிஸ்துவுக்காகவே, கிறிஸ்துவ மூலமா செஞ்சிருக்காரோ, அவருக்கு என்ன பண்ணிருக்காரோ யோசனை பண்ணுங்க. அவருடைய சொந்த சிருஷ்டி பூலோகத்துக்கு வரும்போது இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்காரு பார்க்கும் போது, இதை பார்த்துட்டு சும்மா இருக்க இயேசு கிறிஸ்து அதனால என்ன பண்ண, இறக்கத்தை என்ன பண்ணுங்க, ஒரு கரெக்டா யோசனை பண்ணுங்க. வீட்டுல ஒரு 5 பேர் குழந்தை இருக்காங்க, 5 பேரும் ஒருத்தரும் நல்லா இல்லை, எல்லாரும் மென்டலி ரிட்டார்டு இருக்கும் போது அந்த வீட்டில் இருக்க தாய் தகப்பனுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும், எவ்வளோ ஒரு எஃபர்ட்ஸ் போடுறாரோ, கடனில் வாங்கி அந்த குழந்தைக்கு எப்படியாவது என்ன பண்ணோம், ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்ட்டு எவ்வளோ முயற்சி செய்யறதோ இல்லையா. இதுக்கு பார்க்கிற ஒரு இறக்கத்தின்னு ஒரு மனசு யாருக்கு இருந்து தெரியுங்களா, இயேசு கிறிஸ்துக்கு இருந்தது. நீங்கள் அதில் ஒரு இடத்துல பார்த்துருவோம், பிசாஸ் பிடிச்சிருக்கோம், இன்னொரு இடத்துல பார்த்தா வியாதி, இன்னொருத்தருக்கு கண் இல்லை, இன்னொருக்கு சாப்பாடு இல்லை, எல்லா இடைய குழந்தைகளே ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு அந்த இறக்கத்தை என்ன பண்ணாதான் காமிச்சார். நீங்கள் அதெல்லாம் கிறிஸ்துக்கள் அன்பான சோதர சோதரிகளே, இந்த மாதிரி ஒரு இறக்கத்தின் குணம் இல்லைங்களா, ஏன்னா உருக்கமான இறக்கம் இல்லைங்களா நமக்குள்ளே இருக்கிறதா இல்லைங்களா. நமக்குள்ளே இந்த மாதிரி ஒரு மனசு இருக்குதா, நம்ம சகோதர சோதரிகளை பற்றி இல்லைங்களா. இதுதான் முதலாவது குணம். ரெண்டாவது குணம் பிடிக்கும், தயவையும் தயவும் இல்லைங்களா, அதில் கைண்ட்னஸ் அது சொல்றாரு. பாருங்க இந்த போட்டோல என்ன பார்க்கலாம், என்ன பாக்குறீங்க இந்த போட்டோல, குழந்தைகிட்டு பிச்சைக்காரங்க சாப்பாடா கொடுத்து, வெரி குட். அந்த பிச்சைக்காரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்,
ஆச்சரியமா இருக்கும். ஏன்னாப்பா எனக்கு யாரும் அப்படின்னா எப்படி பாக்குறதுனாக்கா எனக்கு யாரும் சாப்பாடு கொடுக்கல, இந்த சின்ன குழந்தை வெட்டி அவருடைய கேரியர் எனக்கு கொடுத்துருக்காரு, அவருக்கு என்ன ஆச்சு மாதிரி ஒரு ஷாக் இல்லைங்களா. இந்த கைண்ட்னஸ் என்ன தமிழ் என்ன சொல்ற அந்த வார்த்தை தயவு, இந்த தயவு இல்லைங்களா, இதுதான் பிதாவாகிய தேவன் இருக்கிற குணம் இல்லைங்களா. தேவன் இந்த மாதிரி தயவு கட்டாருனாக்கா நமக்கு மொத்தமே கிடையாது, உலக ஜனங்களுக்கு எல்லாம் நம்மளுக்கு தேவைப்பா தயவு காட்ட போகிறார். எப்போ ஆயிரம் வருஷத்துல இல்லைங்களா, உலக ஜனங்களுக்கு எல்லாருக்குமே கூட தேவன் ஆயிரம் வருஷத்துல ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். இயேசு கிறிஸ்து பூலோகத்துல இருக்கும் போதோ எல்லா ஜனங்களும் யார்தான் பழையவன் தான் இல்லைங்களா, கண் இல்லாத ஒரு மனுஷன் குடல் இல்லைங்களா. நிறைய வாட்டி இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்யும் போதோ என்ன சொன்னார், இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செஞ்சதுக்கு அப்புறமா திரும்பி நீ பாவம் செய்யாதே சொன்னார் இயேசு கிறிஸ்து. என்ன ஒரு ஒரு வாட்டி என்ன சொல்லுங்களா, ஒரு காமன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணார், உங்களுடைய பாவம் என்ன இருக்கா மன்னிக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை சொன்னாரோ, இயேசு கிறிஸ்து தெரியவில்லைங்களே இவரெல்லாம் பாவிகள் தான், பூலோகத்துக்கு வந்தாரோ என்னப்பா பெரிய பாவம் செஞ்சுட்டீங்களோ என்ன பாவிகளப்பா, உங்களுக்கு எவ்வளவு வாட்டி சொல்றதோ உங்களுக்கு நியாய பிரமாணத்தை எவ்வளவு கொடுக்குறதோ எவ்வளவு வாட்டி நான் உங்களுக்கு வந்து கத்து கொடுக்குறதே சொல்லிருக்கலாமே. இயேசு கிறிஸ்து சொன்னாரா, ஏன் சொல்ல, நல்லா தெரியும் இவருக்கு ஏற்கனவே தெரியும் இவர் பாவிகளை பாவிகளத்துல போயிட்டு நீ பாவம் செஞ்சிருக்கிய பாவம் செஞ்சிருக்கேன்னு சொன்னா அவருக்கு மனுஷன் என்ன என்ன ரொம்ப என்ன கஷ்டமா இருக்கும். அதனால இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணல, அது பதிலாக பாசிட்டிவாக என்ன பண்ணாத்துருக்கலாம், உங்களுடைய பாவம் என்ன இருக்கும் மன்னிக்கப்பட்டிருக்கும். அந்த வார்த்தை சொல்லும் போது அந்த மனசுக்குள்ள எவ்வளோ ஒரு குணம் வந்துருக்கல விவசாயம் பண்ணுறோம். ஏன்னாப்பா ஊர்லேருந்து எல்லாரும் நம்ம கொடுத்துறாரு, எல்லாரும் பாவைகளும் கூப்பிட்றாரு இல்லைங்களா. ஆனால் இந்த மனுஷர் வந்து நமக்கு அந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணல, அதை பதிலாக என்ன சொல்கிறாரா, உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருப்பா சொல்லும் போது இந்த ஜனங்களுக்கு என்ன ரொம்ப சந்தோஷம். அதனால இயேசு கிறிஸ்து பத்தி ஃபரிசேயர் சரி சரி சார் என்ன சொல்றாரா, உங்களுடைய எஜமானம் சரியில்லப்பா, இவர் யார் இடத்துல போறாரோ பாவிகள் இடத்துல போறாரோ இல்லைங்களா, வெவிச்சர் வீட்டுக்கு போறாரோ இல்லைங்களா, அப்புறமா டாக்ஸ் கலெக்டர் இல்லைங்களா, அவர் இடத்துல என்ன பண்றாரு, இவர் பிரேசி வச்சுக்கிறாரு இது தப்பு. இயேசு கிறிஸ்து அப்படிதான் இருந்தார் இல்லைங்களா. ஏனென்றால் அந்த கைண்ட்னஸ் யார் காமிச்சாருப்பா, இயேசு கிறிஸ்து காமிச்சார் இல்லைங்களா. அது நல்லா பார்க்கும் போது என்ன, இதே போல பைபிள்ல ஒருத்தர் இறக்கத்தை காமிச்சார் இல்லைங்களா, ரூத் சரிங்களா, ரூத் என்ன பண்றாரு இறக்கத்தை யார் மேல காமிச்சார், மாமியார் மேல பாத்தீங்களா, எவ்வளோ ஒரு அழகான பெண் எவ்வளோ சின்ன வயசு என்ன பண்ணிருக்கலாம், பைபிளே கொடுத்துருக்காரு அவரே சொல்றாரு, நவமி சொல்றாரு நீங்க ரொம்ப சின்ன வயசு அழகா இருந்தீங்கோ தயவு செஞ்சு போகும் நீங்க என்ன பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணுங்க நீங்க நல்ல பண்ணுறீங்க இருங்க சொல்றாரு. அப்போ ரூத் என்ன சொல்றாரா, இல்ல உங்களுடைய தேவன் தான் தேவன் என்று சொல்றாரு. இந்த காலத்துல சொல்றாரா, உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் அவ்வளவுதான் இல்லைங்களா. நீ லெப்ட் போற என்ன பண்ற ரைட்டு போற கல்யாணம் ஆயிட்டு ஒரு வருஷத்துக்குள்ள பரவ உங்களுக்கு யார் வேணும் நீங்க டிசைட் பண்ணுங்க இல்லைங்களா. இப்படிதான் அந்த ரூத் என்ன சொல்றாரா, யார் விட்டாலும் நான் என்ன பண்றேன் உங்களுக்கு கூடவே இருக்கிறேன்னு சொல்லிட்டா இல்லைங்களா. இன்னைக்கு அந்த மாதிரி இல்லவே இல்லை இல்லைங்களா, இறக்கத்தை காமிச்சர் பண்ண எந்த மாதிரி இறக்கம் யோசனை பண்ணதோ எவ்வளவு கஷ்டப்பட்ட பைபிள் யோசனை பண்ணுங்க. ஒரு விதவேஸ்திரி ரெண்டு பேரும் ஒருத்தரும் சப்போர்ட் இல்லை, ஊருக்கு திரும்பி ஒரு வாரம் ஊர்ல என்ன இல்ல ஒரு ஒரு என்ன ஒரு ப்ராப்பர்ட்டி இல்ல எதுவும் இல்ல வீடு இல்ல எதுவுமே இல்ல. ஆனா என்னதான் சாப்பிட்டாரு அவர் தெரியுங்களா, என்ன சாப்பிட்ட சொல்லுங்க, அந்த ஃபீல்ட்ல ஒரு என்ன பாத்தீங்களா அந்த பார்டர்ல இருக்க பாத்தீங்களா பிச்சைக்காரங்க விட்டுருக்காரோ அதனை எடுத்து வந்து வீட்டுல ஒரு என்ன ஒரு அப்பத்தை இதோ புசித்து சாப்பிட்டாரா இல்லைங்களா. யோசனை பண்ணுங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கலாம், மனசுக்கு எவ்வளவு வரும் துக்கம் இருக்கலாம் இல்லைங்களா. ஆனா இவர் ஒருத்தருக்கே இறக்கத்தை காமிச்சார் பாருங்க, தேவன் இவர் கைவிட்டுட்டாரா, தேவன் எப்படி இறக்கத்தை காமிச்சார் திரும்பி தேவன் என்ன பண்ணாரோ ரூத்துக்கு ஒரு வாழ்க்கை புது வாழ்க்கை கொடுத்தாரு. யார கல்யாணம் பண்ண வச்சாரா, போவாஸ் இல்லைங்களா, போவாஸ்க்கு கல்யாணம் பண்ண வச்சாரு. அப்புறமா இன்னொரு முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் பொறுப்பு கட்டி எவ்வளவு ஸ்திரீகள் வெயிட் பண்ணிருந்தாரு, ஆனா தேவன் எவ்வளவு பேர் கிருபை காமிச்சிட்டாருனாக்கா இவட கர்ப்பத்துல இருந்த யார் உருதோ பண்ணிட்டாரா கிறிஸ்து, எவ்வளவு பெரிய மகிமை யோசனை எவ்வளவு பெரிய ரெஸ்பெக்ட் இல்லைங்களா. இவருக்கு எல்லாம் தெரியவே தெரியாதோ ஆயிரம் வருஷத்துல ஏஞ்சி வந்தா என்னங்கோ என்னோட வயிற்றுல இயேசு கிறிஸ்து பொருந்திருக்கான்னு சொல்லும் போது இவருக்கு சந்தோஷமா இல்லைங்களா. இதுதான் மசி, இதான் என்னங்க அந்த ஒரு குணம் இல்லைங்களா. அத போல இன்னொருத்தர் இருந்தார், இவரே போல இன்னொருத்தர் இருந்தார், யார் சொல்லுங்க, அவருக்கு ஒரு ஸ்திரீ தான்
ரஹாப் இல்லைங்களா? ரஹாப் என்ன பண்ணாராம் இல்லைங்களா? அந்த ரெண்டு என்னங்கோ வேவு பாத்துறவருக்கு இறக்கத்தை காமிச்சாரு இல்லைங்களா? அந்த அம்மா இருக்கோம் சேர்க்கிறோம் இந்த ஊர் அழிக்கும் போதும் நமக்கு என்ன பண்ணுங்க இறக்கத்தை காட்டுறது இல்லைங்களா? அத இதெல்லாம் ஆயிக்கப்புறமா அந்த ஸ்திரீன்னு வரைக்கும் ஒருத்தர் என்ன பண்ணாரா கல்யாணம் செஞ்சார். யோசனை வியோச்சார ஸ்திரீன்னு என்ன பண்றது இல்லை, யாரும் இன்னைக்கு கேரே பண்றது இல்லை. ஆனா யூதர்ல ஒருத்தர் போயிட்டு வாழ்க்கை கொடுத்தா பாருங்க, தேவன் அவருக்கு எவ்வளவு கிருபை காமிச்சாருக்கா, அவரு மூலமா யார் வந்திருக்காரா? இயேசு கிறிஸ்து வந்திருக்கா, அவர் மூலமா தான் போகாஸ் வந்திருக்காரோ, போகாஸ் மூலியமா தான் யார் வந்திருக்காரோ, இயேசு கிறிஸ்து, தாவீதோ, தாவீதுடைய தகப்பன் தாவீதோ, எல்லாம் என்ன பண்ணிருக்காரோ அவர் வந்திருக்காரு இல்லைங்களா? யோசனை பண்ணா அது இறக்கம். அதுல பைபிள் எல்லாம் சொல்றீங்களா, ஒருத்தருக்கு இறக்கத்தை காமிச்சா தேவன் நமக்கு என்ன பண்றது இறக்கத்தை காமிக்கிறார் இல்லைங்களா? யோசப் இல்லைங்களா? யோசப் யாருக்கு இறக்கத்தை காமிச்சாரோ? சகோதரர்களுக்கு இல்லைங்களா? பாருங்க சகோதரர்கள் என்ன பண்ணிருக்கலாம், இவங்க இருக்கிற பவர்ல என்ன பண்ணிருக்கலாம், சகோதரர்களுக்கு யாருக்கும் சொல்லாமல் என்ன பண்ணிருக்க, தூக்கல போட்டு இருக்கலாம் இல்லைங்களா? ஆனா எங்க போட்டாரோ, ஜெயிலுக்கு போட்டார் இல்லைங்களா? ஏன் டெஸ்ட் பண்றதுக்கு இல்லைங்களா? போயிட்டு பாக்குறாரோ அண்ணா தம்பிகள் என்ன டிஸ்கஸ் பண்றாரு பார்க்கும் போது, அப்பதான் இவரு மனசுக்கு என்ன ஆகும், அந்த உணவரோட பாத்தீங்களா நம்ம தம்பி என்ன பண்ணிட்டோம் இந்தியா நாங்கோ என்னங்கோ விட்டுட்டோம். அதனால தேவன் இப்படி பழி வாங்குறாருன்னு சொல்லும் போதும் யோசனை ரொம்ப மனசு கஷ்டமாச்சு இல்லைங்களா? என்னுடைய அண்ணன்கள் என்ன பண்றாங்க இப்படி பேசுறாரு, அப்போ அண்ணங்களுக்கு என்ன பண்றது இறக்கத்தை காமிச்சார். அப்போ தேவனுக்கு ஒரு ரொம்ப என்னங்கோ உருந்த ஸ்தலத்துல வச்சிருக்காரு. இதான் ஒரு கேரக்டர் இல்லைங்களா? என்னங்கோ கிறிஸ்து போல இருக்கிற ஒரு ரெண்டாவது குணம் இல்லைங்களா? மூணாவது குணம் என்னங்கோ பெருமை சரி ஏன் அப்படி சொல்றீங்கோ பார்க்கும் போது, ஆக்சுவலி மனத்தாழ்மை இல்லைங்களா? ஆக்சுவலி அதுக்கு தமிழ கதை வார்த்தை வரும் என்னங்கோ மனத்தாழ்மை அப்படின்றது என்னங்க ரெண்டு வார்த்தைகள், ஒரே வார்த்தை கிடையாது, தாழ்மைன்ட்டு ஒரு வார்த்தை இருக்கும், மனத்தாழ்மைன்ட்டு ரெண்டு வேர்ட்ஸ் காம்பினேஷன் பண்ணாங்க மனத்தாழ்மை வரும் இல்லைங்களா? அப்படின்றது என்ன அதுதான் மெயின் இல்லைங்களா? நம்முடைய ட்ரெஸ்ஸிங்லேயே கிடையாது, ட்ரெஸ்ஸிங்லேயே என்ன மாதிரி இருக்கோ, ஆனா ட்ரெஸ்ஸிங் போடுறதுக்கு முன்னாடி அந்த தாழ்வு கூட எங்க இருக்கும், ஃபர்ஸ்ட் மனசுக்குள்ளே இருக்கும் இல்லைங்களா? மனசுக்குள்ளே இல்லாத இருந்தா நீங்க தாழ்வை காமிச்சுட்டே தான் என்ன யூஸ் சொல்லணும் இல்லைங்களா? அதுல இந்த குணம் யாருக்குள்ள இருந்ததோ இயேசு கிறிஸ்துக்குள்ளே, அந்த தாழ்வே குணம் அவர் மனசுல ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தாரா? சத்திரத்துல எங்க பிறந்தாரா? என்ன பண்ணாரோ வச்சாரு, யோசனை பண்ணுங்க புதுசாக அப்பதான் குழந்தை பிறந்திருக்கோம், அந்த குழந்தை போயிட்டு யாரும் போயிட்டு என்ன மாட்டு குழியில வைக்கிறாங்களா, டாக்டர் என்ன பண்றாரு சொல்லுங்க, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பிறந்தா இன்குபேட்டர்ல வைக்கிறாரு, ஏத்தனைக்கெல்லாம் இன்வெட்டக்கே குழந்தைங்க ஜாண்டிஸ் வந்துடும். சில பேரும் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு பிளான் பண்ற சொல்லுங்க, வயிற்றுல இருக்கும் போதே டாக்டர் டிஸ்கஸ் பண்றாரு, டாக்டரே எந்த ஹாஸ்பிட்டல் பிறக்கும், எப்படி கண்டிஷன்ல பிறக்கும் என்னோட குழந்தை, அதுக்கு எந்த ஒரு பாதிப்பு இருக்கக்கூடாதோ, அதுக்கு என்ன வேணுமோ எல்லாம் வேணுங்கோ அமௌண்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி, பேக்கேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி, அந்த குழந்தை வரதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் எல்லாம் செலக்ட் பண்ணி, எந்த ஸ்கூல்ல அது படிக்கும், எப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு என்ன பண்றது எல்லாம் ஃபர்ஸ்டே. ஆனா தேவன் எப்படி பிளான் பண்ணலாம், நம்முடைய மகன் பிறக்கும் போது தேவன் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, அந்த மகன் பிறந்த எப்படி இருந்தோம், எல்லாம் சிம்பிள் லைஃப் ஸ்டைல் இருக்கணும், இதுதான் தாழ்மை, மனத்தாழ்மை. இயேசு கிறிஸ்து பிறந்தார் பூலோகத்துல இல்லைங்களா? இந்த கண்டிஷன் நல்லா தெரியும். ஆனா இயேசு கிறிஸ்து பூலோகத்துல பிறக்கும் போது அவருடைய வாழ்க்கை 30 வருஷம் இருந்தது இல்லைங்களா, நார்மல் லைஃப். அதுக்கப்புறமா கான்சிக்ரேட்டட் லைஃப் 3.5 இயர்ஸ். எப்பதான் இயேசு கிறிஸ்து பைபிள்ல
அவருடைய பிறப்பு பத்தி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாங்களா? என் தேவன் வாட்டி பாருங்க, நான் எவ்வளவுதான் தேவனுக்கு உதவி செஞ்சிருக்கேன், எவ்வளவு சிருஷ்டி பண்ணிருக்கேன், தேவன் கூட எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்தலத்தை என்ன பண்ணிட்டாரேன், எனக்கு புறக்க பையன் பண்ணிட்டாரே, எனக்கு இயேசு கிறிஸ்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுண்டா? எவ்வளவு பேர் பர்த்டே செலக்ட் பண்ற செலிபிரேட் பண்றதுக்கு வேஸ்ட் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து எப்பன்னா குறை சொல்லியிருக்காங்களா? இல்லவே இல்லை. ஏத்துனீங்களா? அந்த மனத்தாழ்மை. அதில் வசனத்தை படிங்க, பிலிப்பியர் 2:5 படிங்க. பிலிப்பியர் 2:5. நல்ல ஐரன் பண்ணி சூப்பரா இருக்க, என்ன கம்ஃபர்டபுளா இருக்க, ரேமண்ட்ஸோ வாஜர் அது இது போட்டாங்களா? பைபிள் என்ன கொடுத்துருக்காரோ இயேசு இடத்துல வந்து கேட்கிறாரோ, அப்ப இயேசு என்ன பதில் கொடுத்தாரோ? பாருங்கப்பா, இந்த மாதிரி நல்லா துணி போடுறவர்கள் எங்க இருக்காரா? அருமனையில் இருக்காரோ இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து எப்படின்னு தெரியுங்களா? தன்னுடைய சிஷியர்கள் முன்னாடி நல்ல எக்ஸாம்பிளா இருந்தாரோ. இயேசு கிறிஸ்து பார்த்தா எப்படி இருந்தாருனாக்கா, அவருடைய பரிசுத்தமான மனுஷனே கிடையாது. அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் மேன், நார்மல் மேன் மாதிரி நார்மலாக எல்லா கூட என்ன பண்ணாரோ, மிங்கல் பண்ணாரோ, சாப்பாடு சாப்பிட்டாரோ. எப்படி ஒரு மனுஷன் சாப்பிட்டாரோ, யோசனை பண்ணுங்க, ஒரு பரிபூர்ணமான மனுஷன் என்ன மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிட்டாரா? ஏன் தெரியாதா? 2 ஆதாம், நான் எங்கே வந்திருக்கேன்? பரலோகத்தில் வந்திருக்கேன். எனக்கு என்ன பண்ணுங்க, பரலோகத்தில் மண்ணாக கொண்டு வாங்கும். எனக்கு என்ன ஈடன் தொட்டில் அப்போ தான் வேணும், எனக்கு மங்காய் தான் வேணும்னு சொன்னாருங்களா? என்ன சாப்பிட்ட சொல்லுங்க. இஸ்ரேல் ஜனங்களில் எல்லா ஜன்கள் நார்மல் பீப்புள் என்னங்கோ, நார்மல் என்னங்கோ, சஃபிஸ்டிகேட்டட் லைஃப் ஸ்டைல் ராஜர்களே கிடையாது, பரிசே சரிசர்கள் கிடையாது. பாவிகள் இடத்துல இருக்கும் போது என்ன சாப்பிட்றோம், அதே சாப்பாடு யார் சாப்பிட்டா? இயேசு சாப்பிட்டாரு இல்லைங்களா? ஒரே ஒரு நாள் கூட அது பற்றி என்ன பண்ண, இயேசு கிறிஸ்தோ கம்ப்ளைண்டே பண்ணல இல்லைங்களா? நல்லா எல்லா டெலிஷியஸாக என்ன பண்ணல, இயேசு கிறிஸ்தோ எதிர்பார்க்கவே இல்லை. ஏத்துறீங்களா? இந்த மனத்தாழ்மை, இந்த தாழ்மையின் குணங்கள் ஃபர்ஸ்ட் மனசுல யாருக்குள்ள இருந்தா? மரணத்துல என்னங்க தாழ்ந்த ஒரு குணத்தை என்ன பண்ணுறோம் காமிச்சார். யோசு கிறிஸ்து யோசனை பண்ணுங்க, ஒரு பர்ஃபெக்ட் மேன், அவருக்கு எவ்வளோ பவர் இருந்ததுனாக்கா எல்லா ஒரு பவர் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். எப்படியோ பார்த்தாரோ அந்த ஒரு என்னங்க அத்திமரம் என்னாச்சு அப்படின்ற சிலுவையில் அப்படியே பார்த்துருந்த ஒரு லுக் கொடுத்துங்க, என்ன இருப்பார் மோஸ்ட் எல்லாரும் எல்லாரும் வேலைச்சா இருப்பார் இல்லைங்களா? யோசு கிறிஸ்துவோட பவர் இருந்தது இல்லைங்களா? எந்த மீனிங் வாயில என்னங்கோ எவ்வளோ காயின்ஸ் இருக்காங்கட்டு எனக்கு தெரியும், இல்லைங்களா? யோசனை பண்ணுங்க, எல்லா சிஷியரும் வந்து ரொம்ப என்னங்க ஒரு விதத்தை வைக்கிற போதும், இயேசு கிறிஸ்து எந்த வேலை செலக்ட் பண்ணா சொல்லுங்க, எல்லார வேலைக்கும் பார்க்கல, ரொம்ப சீப்பான வேலை யார் பண்ணாரோ, கைங்க எடுத்துட்டு என்ன பண்ணாரு இந்த வேலை பண்ணாரோ. ஆனா கூட அந்த நேரத்தை கூட சிஷியர்களை குடும்ப ஆண்டவரே நான் கழுவிக்கிறோம்ட்டு என்ன பண்ண யாரோ ஒருத்தரோ சொல்லு இல்லை. ஏன்றால் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற மனத்தாழ்மை, எப்படியே ஒரு மனத்தாழ்மை நமக்கு இருக்குதா? சோதர சோதரிகளுக்கே உதவி செய்யறதுக்கே எப்பவுமே
ரெடியாக இருக்கிறோமா? இந்த மனத்தாழ்மை நமக்குள்ளே இருக்குதா? ஏனென்றால் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான குவாலிட்டி இருக்குறீங்களா? மனத்தாழ்மை. மனத்தாழ்மைக்கு ஆப்போசிட் எது சொல்லுங்க? மனமேட்டிமை. தேவன் வெறுக்கிற ஒரு குணம் எது சொல்லுங்க? மேட்டிமை. சாத்தாங்க தேவன் என்ன பண்ணார்? வெளியில தொட்டார். ஏன் சொல்லுங்க? மேட்டிமை. பாதுகாப்பு பண்ணிருக்காரா? என்ன பண்ணாரா?
மூணு வாட்டி கெட்டது பிறகும் இல்லைங்களா, முதல் ஆறு வாட்டியே அவருக்கு ரியலைஸ் ஆகலை, ஆமா ஆண்டவரே நான் நேசிக்கிறேன் உங்களுக்கு தான் நல்லா தெரியும், ரெண்டாவது வாட்டி கேட்கும்போது அப்போ ஓ கொஞ்சம் ஆயிடுச்சு, மூணாவது வாட்டி கேட்டா பாருங்க இப்ப தெரிஞ்சு ஐயோ ஆண்டவரே உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே ஏன் இந்த மாதிரி கேட்குறீங்களா இல்லைங்களா. அப்ப பேதுரு எப்படி பதில் கொடுத்தாராம், இயேசு கிறிஸ்து எப்படி கேட்டிருக்கலாம், மோஸ்ட் எப்படி கேட்டிருப்பாரா, ஏன்னா பேதுருவே என்ன நேசிக்கலையா அது கேட்டிருப்பாரா, இயேசு கிறிஸ்து எப்படி கேட்டிருப்பாரா, அந்த டோன் எப்படி இருக்கா, எவ்வளவு சாஃப்டா கேட்டிருப்பாரா இல்லைங்களா. அந்த கேட்ட உடனே பேதுருக்கு என்ன இருக்கும் மனசுக்கு, அப்படியே ஐயோ நான் ஆண்டவர் எப்படி பண்ணிட்டியே இல்லைங்களா, அவருக்கு என்ன இருக்கும் மனசுக்கு, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயே ஆண்டவரே உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே இப்படிதான் பேசியிருப்பாரு இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து ரஃப் அண்ட் டஃபா கேட்டிருந்தா, இயேசு கிறிஸ்து கேட்ட ஒரு கேள்விக்கு பேர் என்ன சொல்லியிருப்பாரா, ஆமா என்ன இப்போ ஆயிடுச்சு இப்ப என்ன பண்ண முடியும், பிறந்தமா ஐயா போங்க அப்படி போயிருக்கணும் இல்லைங்களா. அதனால இயேசு கிறிஸ்து கேட்ட ஒரு விதம் கூட அப்படி இருக்கும், பேதுரு ரியாக்ட் பண்ண விதம் கூட என்ன இருக்கும் அப்படி இருக்கும், அதுதான் ஜென்டில்னஸ் இல்லைங்களா. சில ஒரு சுச்சுவேஷன்ஸ் என்ன பண்ணோம், கொஞ்சம் சாஃப்டா என்ன பண்ணோம் ஹேண்டில் பண்ணோம், இல்ல ஒருத்தர் தவறு பண்ணிட்டாருனாக்கா எல்லாரும் பண்றாரு, ஆனா தவறு பண்ணிட்டாருக்கு அவங்க என்ன பண்ண கூட எல்லாரும் முன்னாடி ஒரு இன்சல்ட்டா பண்ணக்கூடாது இல்லைங்களா. இன்சல்ட் பண்ணாமல் சத்தியத்துக்கே நம்ம திரும்பிய கொண்டு வரணும். இயேசு கிறிஸ்து பேதுரு என்ன பண்ணாரு அதான் பண்ணாரு இல்லைங்களா. பேதுருல இயேசு கிறிஸ்து பார்த்த ஒரு குணம் என்ன தெரியுங்களா, ரிபென்டன்ஸ் என்ன மனமறுதல் பார்த்தாரா, இயேசு கிறிஸ்து அதே போதும் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்துக்கு தெரிஞ்சிச்சு, பேதுருன்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு இதுக்கு என்ன இருக்கு மனசுக்கு, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா. அதனால அவர் வார்த்தை சொல்றதே என்ன தேவையில்லை இல்லைங்களா. அதனால அவர் அவர் இதுல பார்த்தாரோ என்ன பண்றாரு இம்மிட்ட அந்த ஃபரீனஸும் அவர் காமிச்சார். இப்படியே பேதுரு கூட என்ன பண்ண சொல்லுங்க, அந்த அந்த கிரியல் என்ன பண்ணாரு தன் மனசுக்காக இருக்கிற துக்கத்தை காமிச்சாரு இல்லைங்களா. அப்படிதான் இருக்கும் இல்லைங்க. அதனால பிரதர் ஹசன் சொல்லும் போது ஜென்டில்னஸ் சொல்றாரு, ரீப்ரின்ஸ் நம்பர் 2807 படிங்கோ. அந்த ஜென்டில்னஸ் என்ன சொல்லும் போது யாரோ ஒரு சகோதரர் தவறு பண்ணிட்டாருனாக்கா என்னங்கோ வந்து மன்னிப்பு கேட்குன்ட்டு என்ன பண்ணாதீங்கோ, இங்க அங்கே வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்கோ, அவர் மனநிலைமை பிறகோ அவர் தேவை என்னட்டு எனக்கோ பர்பஸ் கூட என்ன ஒரு ஃபால்ட் பண்ணலனாக்கா அவருக்கு அந்த பண்ணிருக்கிற ஒரு தவறு அவர் உணர்ந்துட்டாருனாக்கா என்ன பண்ணுங்க நீங்க, நீங்க போயிட்டு என்ன பண்ணுங்க இறக்கத்தை காட்டுக்கணும்னு சொல்றாரு இல்லைங்க. அதுதான் ஜென்டில்னஸ் சொல்றாங்க ஓகேங்களா. சரி அடுத்த குணம் எனக்கோ நீடிய பொறுமையும் அப்படி இருக்கும் சொல்றீங்களா, இல்ல அப்படி இல்லையே அப்படிதான் இருக்கும் சொல்றீங்களா, இல்ல அப்படி இருக்க கூடாதுன்னு சொல்றீங்களா, அப்படிதான் இருந்தோம் நீடியா பொறுமை. அது மேல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு யாரோ தான் பேரு கேட்கல, அவர் யாருப்பா மனுஷன் சரிங்களா. இப்போ ரெண்டுக்கு கம்பேர் பண்ணா யார் பாஸ்டர், மனுஷன் தான் பாஸ்டர் அப்படின்னு ஏன் அது மேல உட்கார்ந்து இருக்கா, அவ்வளவு பொறுமை யாருக்கு இருப்பா, அத்தைக்கு இருக்கும் அவங்க. சரி ஓகே, இது என்ன சொல்லணும் இப்ப எது என்னக்கோ பொறுமை ஏன் இப்ப இப்பதான் சொன்னீங்க அது பொறுமை கிடையாதா, ஏன் பொறுமை கிடையாது சொல்லுங்க. பொறுமை கிடையாது இல்லைங்களா. எனக்கு சில வாட்டி என்ன சொல்றது தெரியுங்களா, தேவடைய வேலையை செய்ய போதும் பண்ணலாம் பண்ணலாம் இப்படி பண்ணிட்டேன் கண்டிப்பா பரலோகத்துக்கு போறது என்னங்கோ
அதே சொல்றாங்க தெரியுங்களா, ஹியர் இஸ் த ஷார்ட் இஸ் ரேஸ், ஸ்கூல்ல கற்றுக்கிட்டு போற பாத்தீங்களா என்ன சொல்ற தமிழ்ல புயலும் அப்புறமா ஆமே இல்லைங்களா, ஆமே வந்துட்டு ஏன் ஓட்டத்துல முன்னாடி வந்துச்சுனாக்கா ஏன் வந்துச்சு, அதனாலே வந்துச்சு வேற எதுவுமே இல்ல இல்லைங்களா, ஸ்லோவே ஸ்டடி கிடையாதோ இது தூங்குறதுனால இதுக்கு என்ன ஆச்சு, வேற ஆப்ஷன் இல்ல வந்துச்சு இல்லங்களா, அது வந்துட்டு விழுத்திண்டு ஓடிட்டு என்ன இருக்கும் இல்லைங்களா. அதனால சோம்பலுக்கும் பேஷன்ஸ்க்கும் என்ன பண்ணும் டிஃபரன்ஸோ டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. இது வந்து பக்கா சோம்பல் இல்லைங்களா, இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாராம் தேவனுடைய கருத்துல ரொம்ப பொறுமையோட ரொம்ப நிதானத்தோட அனாம பண்ணா பண்ணியாவா ரொம்ப ஃபாஸ்டா பண்ணாரா பண்ணாரா இல்லையா எப்படி பண்ணாரா ரொம்ப ஃபாஸ்டாக இருந்தார் என்ன சொல்றாரு அதிகாரம் 17 வசனம் ஜோவான் 2 17 படிங்க. இயேசு கிறிஸ்துக்குள்ள எவ்வளவு பக்தி வைராக்கியம் இருந்ததுனாக்கா கம்ப்ளீட் என்ன ஆயிடுச்சு என்ன பக்தி பச்சித்தான் சொல்றாரு இல்லைங்களா, கம்ப்ளீட் கன்சியூம் ஆயிட்டாரோ அவ்வளோ வேகமாக என்ன பண்ணாருங்களா தேவனுடைய வேலைகள் என்ன பண்ணாரோ சுறுசுறுப்பாக என்ன பண்ணாரோ இந்த வேலையை செஞ்சார். ஆனா ரொம்ப தாழ்மையோடு இருந்தார் யார் விஷயத்துல சொல்லுங்க, மனுஷ விஷயத்துல நின்றுங்க இயேசு கிறிஸ்து ரொம்ப என்னங்கோ ரொம்ப தாழ்மையா இருந்தார் ரொம்ப பேஷன்ஸ் இல்லைங்களா. முக்கியமாக அந்த 12 அப்போஸ்தலர் இருந்தார் பாத்தீங்களா, 12 அப்போஸ்தலர் எப்படி இருந்தாரா ஒருத்தர்த்தோ என்னங்கோ இல்லைங்களா, ஒருத்தர்த்தோ இதுல இருந்தார் இல்லைங்களா, ஒருத்தர்த்தோ என்னங்கோ ஒரு ஒரு பேச்சோ இல்லைங்களா. அந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரோ எல்லாம் என்ன பண்ணா தெரியுங்களா ரொம்ப என்னங்கோ பேஷன்ஸாக என்ன பண்ணாரோ ஹேண்டில் பண்ணாரு இல்லைங்களா. பிதாவுடைய தேவன் எப்படி இருந்தாரா இஸ்ரேல் ஜனங்கள் இடத்துல 1845 வருஷங்கள் எப்படி இருந்தாரா பொறுமையாக இருந்தார் பாத்தீங்களா, எவ்வளவு வருஷங்கள் என்னாலும் ஒரு வருஷம் கிடையாதோ 10 வருஷம் கிடையாதோ 1845 வருஷம் படிக்கும் ரோமர் 9 அதிகாரம் 22 வசனம் ரோமன்ஸ் 9:22 வச்சிருந்தாருங்களா அந்த கப்பல்ல அப்படியே என்னங்கோ அலைகள்ல முழுகும் போதும் என்ன பண்றாரு ஆண்டவரே நல்லா தூங்கிருக்கீங்களே உங்களுக்கு கூட கூட தெரியாதா கவலை இல்லையா சொல்லும் போதும் இயேசு கிறிஸ்து எப்படி ஹேண்டில் பண்றாரா பேஷன்ஸ் இல்லை இந்த மாதிரி வரும் என்னங்க வரும் பேஷன்ஸ் நமக்குள்ள இருக்கும் இல்லைங்களா. சரி அடுத்தது அடுத்த கேரக்டர் என்னங்கோ அடுத்த குணம் ஒருவர் தாங்கி இல்லைங்களா பாருங்க என்ன இருப்பாரு என்ன நினைக்கிறாரோ நான் லெக்சர்ப்பா முடிஞ்சா போதும் எஞ்சர் போறேன் இல்லையா இல்லைங்களா. ஆனா எதனா பண்ண முடியுமா சென்டர்ல எஞ்சி போக முடியுமா அப்போ சகிச்சு என்ன பண்ணிப்போம் தாழ்மையோட என்ன பண்ணிப்போம் வெயிட் பண்ண என்னங்கோ ஒருவரை தாங்கி இல்லைங்களா வேர் பண்ணும் இல்லைங்களா. அதனால தப்புக்கிறதுக்கு என்ன இல்லை வழியே இல்லை இல்லைங்களா. இப்படியே இயேசு கிறிஸ்து இந்த குணத்தை அருமையாக ஒரு இடத்துல காமிச்சார் எப்படி தெரியுங்களா. அவருக்கு 12 சிஷியர்கள் இருந்தார் ஒருத்தர் என்ன பண்ணாரா
காட்டி கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்து தெரியாதா இவரே காட்டி கொடுக்குறாரு. இந்திருக்கும் அவர் புள்ள இல்லைங்களா, தேவன் மேல இருக்கிற பக்தி வைராகம் என்னங்கோ என்ன என்ன பச்சித்தான் சொன்னாரு இல்லைங்களா. அவ்வளோ ஒரு சீல் இந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள. ஜூதாஸ்த பார்த்த உடனே ஃபர்ஸ்டே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருப்பாரா, எல்லாம் தெரிஞ்சிருப்பாரு இல்லைங்களா. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வாட்டி என்னங்கோ நெகட்டிவாக தவறான விஷயத்துல தவறான விஷயத்துல ஜூதாஸ் இடத்துல பிஹேவ் பண்ணாரா, எப்பதான் சொன்னாரா ஜூதாஸே நீங்க காட்டு கொடுக்குறியே என்னப்பா எப்படி எல்லாம் பண்றேன் இப்பதான் என்ன பண்ணுங்க நீங்க கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுங்க சொன்னாரா, எப்படி இருந்தாரா எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தாரா. ஒரே ஒரு வார்த்தை நம்மள டைரக்டா எதுவுமே சொல்லல இல்லைங்களா. கடைசியில அவர் மூத்து கொடுக்கும் போது என்ன சொல்றாரா, ஸ்நேகிதரே என்ன பண்ற முத்து கொடுத்துட்டே காட்டி கொடுக்கலையா சொல்றாரு இல்லைங்களா. அட்லீஸ்ட் அந்த நேரத்தார ஜூதாஸ் என்ன பண்ணிருந்தான், நாங்க அந்த சூழ்நிலைண்டா ஒரே வா முத்து கொடுத்து என்ன பண்ணா நட கொடுக்க என்ன பிடிச்சிட்டு போங்கப்பா எதனா பாத்துக்கோங்க இப்படிதான் என்ன பண்ணிருப்பான். அந்த ஏசு கிறிஸ்து என்ன பண்ணாரா, ஃபோர் பேரண்ட்ஸ் சகிச்சு கொண்டார். ஏனென்றால் இது யாரே சித்தம், யாரே சித்தம் இல்லைங்களா. அந்த பார்க்கும் போதும் ஏசு கிறிஸ்து கூட இருக்கிற ஒரு ஃபோர் பேரண்ட்ஸ் இல்லைங்களா. அடுத்தது கட்டுப்படம் மன்னிச்சிட்டாரே இது கரெக்டா, ஏய் பாரு மன்னிச்சிருக்கிற ஏற்பா இருக்கிறோம் உஷார் நைட்டு இப்படி மன்னிச்சிட்டு என்னக்கோ இது மன்னிப்பா, இதெல்லாம் மன்னிப்பே கிடையாது இல்லைங்களா. அதனால ஃபர்கிவிங் இல்லைங்களா, எவ்வளோ வாட்டி மன்னிக்கலாம் ஏழோ ஏழு இல்லைங்களா. ஏ ஏசு கிறிஸ்து ஏழு 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 எழுபதுன்னு சொன்னாரா, கண்டினியூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாரோ இல்லைங்களா. கண்டினியூஸ் பண்ணிட்டீங்களா நமக்கு என்ன ஆகிடுவோம் ஹேபிட் ஆயிடும் இல்லைங்களா. ஏன் மன்னிக்கலாக்கா என்ன பண்ற தேவன் இப்போ என்ன பெருசாக ஆயிடும், அதுதான் மெயின் பாயிண்ட் பாருங்க. நம்ம நாங்க ஒருத்தர் மன்னிக்கலாக்கா தேவன் நம்முடைய பாவத்தை என்ன பண்ண மாட்டாரா, மன்னிக்க மாட்டார். அது கவனத்துல வச்சு அட்லீஸ்ட் என்ன பண்ணுங்க மன்னிப்பு கொடுக்குறான்னு ஏசு கிறிஸ்து சொன்னாரு. ஆனா கூட என்ன பண்ண மாட்டோம் இல்லைங்களா. அதனால என்னக்கோ இதுக்கு எல்லா குணங்களையும் பார்த்திடும், இதுதான் ரொம்ப கஷ்டம். ஏன் கஷ்டம் சொல்லுங்க, ஏத்திருக்கா நம்முடைய மனசு எப்படி இருக்கோம், கல்லு மாதிரி இருக்கும் இல்லைங்களா. தேவன் வைத்து இந்த குணத்தை நம்ம மனசு மேலே எழுதிட்டு வராதுனாக்கா இது எனக்கு அவ்வளவு ஈஸியாக என்ன வருது இல்லை, அது வருது இல்லை இல்லைங்களா. ரொம்ப மனசு ரொம்ப கடினமாக இருக்கும். அப்புறமா சுயநிலை நமக்குள்ளே என்ன இருக்கும் இருக்கும் இல்லைங்களா. அந்த சுயநிலை இருக்கிறதுனால மன்னிப்புக்கிறதுக்கு என்ன என்ன வருது இல்லை நமக்கு மனசு வருது இல்லை இல்லைங்களா. சரி இது எப்படி ஓவர்கம் பண்ணணும், எப்படி மேற்கொள்ளணும் ஒன்று பெயர்ந்தோம் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் ஃபர்ஸ்ட் பீட்டர் 2:23. ஏதோ நடந்தாலும் யாருக்கு ஒப்பு கொடுத்தாரா, தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாரா, தேவனுடைய இந்த தீர்ப்பு தக்க விட்டார். அதனால இந்த ஒரு ரிவெஞ்ச் வாங்குறதோ பழி வாங்குறதுல யாருடைய வேலை, இது யாருக்கு விட்டுருந்தோம் தேவனுக்கு விட்டுருந்தோம் இல்லைங்களா. சித்தமானால் தேவன் என்ன பண்றாரு தீர்ப்பு கொடுப்பார் இல்லைங்களா. அதனாலே இந்த தீர்ப்பு நம்முடைய கையில என்ன பண்ணக்கூடாதோ எடுக்கணும் கூடாது இல்லைங்களா. அதனால இப்ப எவ்வளவு குணங்கள் பார்த்தாச்சு, ஏழு குணங்கள் இல்லைங்களா. இந்த ஏழு குணங்கள் நமக்குள்ளே இருந்தோம்னாக்கா ஒரு முக்கியமான குணங்கள் தேவை. அதை கொடுத்துருக்காரா, நீங்க கொடுத்துருக்காரா, அதுலயே கொடுத்துருக்க அப்படிங்க புலோசியர்ல மூணாவது அதிகாரத்துல 14 வசனம் படிக்கும். இவை எல்லாத்துக்கு மேல என்ன தடுத்துக் கொள்ளுங்க, அன்பு. ஏன் அன்புன்னு சொல்றாரு, கிறிஸ்டியன்ஸ்க்கு என்ன ட்ரேட் மார்க்கா கிராஸ் கிடையாது என்னங்க,
அன்பு இயேசு கிறிஸ்துவரை படிக்கும் யோவான் 13 அதிகாரம் 34-35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதுதான் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். எல்லாரும் வந்து என்ன அறிந்து கொள்வார், நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க, என்னுடைய சீஷரா இருக்கீங்கட்டே என்ன பண்ணுவோம் அன்பு வச்சிருக்காரு ஜீவனை கொடுத்தாரு பாத்தீங்களா, இப்படிதான் சகோதரர்கள் அன்பு வச்சிருக்கிறோமா, ஜீவனை கொடுத்ததுக்கு என்ன இருக்கும், ரெடியாக இருக்கும் இல்லைங்களா, நம்முடைய ப்ரிஃபரன்ஸ்கள் இல்லைங்களா கம்ப்ளீட்டாக சகோதரனுக்காக விட்டு கொடுக்கறதுக்கு என்ன இருக்கும், இந்த மனநிலைமை நம்ம கூட இருக்கும் படிக்கிறார் அப்படியே. நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் நம்முடைய கடன் இல்லைங்களா. அதில் பார்க்கும் போது இதுதான் அன்புதான் தேவன் இடத்துல என்ன பண்ணிப்பா அன்பு எல்லாத்துக்கும் மேலும் என்ன பண்ணுது, எல்லாத்துக்கும் மேலும் என்ன பண்ணுது, என்ன தடுத்து கொடுங்க அன்பு என்ன பண்ணுது நீங்க எப்படி எதுக்கு கம்பேர் பண்ணாரோ அதை ஒரு கட்டுக்கு கம்பேர் பண்ணுறோம் ஒரு கட்டுக்கு கம்பேர் பண்ணுறோம் எல்லாவற்றின் மேலும் பூர்ண சத்குணத்தின் கட்டாய் இருக்கிறார் அன்பை தரித்து அன்பு என்ன பண்ணுங்க நீங்க தரித்து கொடுங்க சொன்னாரு எல்லா குணங்களுக்கும் என்ன மேலே என்ன பூர்ண சத்குணத்தின் கட்டம் என்ன இது கட்டம் பூர்ண சத்குணத்தின் கட்டம் சொன்னார் அப்படின்னு என்ன ஒரு அன்பின் கட்ட என்ன தடுத்து கொடுங்க எல்லா குணங்கள் ஒன்றாக இருக்குதுக்கு என்ன தேவை, அன்பு தேவை. அது என்ன பண்ற ஒரு கட்டுக்கு கம்பேர் பண்றாங்க, ஒரு கட்டு இங்கிலீஷ்ல பாண்டா சொல்றாரு, என்ன இது பாண்டா வந்து சேர்த்து அப்படின்னு என்னங்க என்ன பாண்டா ஹெவி பாண்டா இல்லைங்களா, ஹெவி பாண்ட் போட்டு ஒரு ரெண்டு பேப்பர் அப்படியே நீங்க ஸ்டிக் பண்ணா என்னடா அப்படியே ஒன்னாயிடும் இல்லைங்களா, திரும்பி கிழிச்சு போட முடியுமா, திரும்பி செப்பரேட் பண்ண முடியுமா, அப்படிதான் இதெல்லா குணங்கள் நமக்குள்ளே இருந்தோம்னாக்கா எல்லாருக்கும் பார்க்கல எல்லாருக்கும் மேல என்ன பண்ணோம் நல்லா செவி பாண்ட் என்ன பண்ணிப்போம் போட்டோம் நல்லா எல்லாம் எல்லா குணங்களும் நமக்குள்ள இருக்குமானாக்கா எல்லாருக்கும் பார்க்கலாம் ஒரு முக்கியமான குணம் தேவை எது சொல்லுங்கதா அன்பு, அதுதான் 8th குணம். இந்த 7 குவாலிட்டிஸ்கள் நமக்குள்ள பர்மனண்டா இருக்குமா ஸ்ட்ராங்காக இருக்குமானாக்கா எனக்கு ஒற்றுமையாக இருக்குமானாக்கா நமக்குள்ளே இருக்குமானா என்ன தேவை அன்பு தேவை நல்லா அன்பு தேவை அன்பு இல்லைனாக்கா என்ன அப்படியே
ಬಟ್ಟೆ ಎಲ್ಲ ಸಪ್ರೇಟ್ ಆಯ್ತು ಇಲ್ಲಿಂಗ್ಲಾ. ಆಮೇಲೆ ಪರಗ ಒಂದು ನಲ್ಲ ಪೇಪರ್ ಸ್ಟಿಕ್ ಪಡ್ಡದಕ್ಕೆ ಅಪ್ಪ ಅದು ಸಪ್ರೇಟ್ ಪಡ ಮುಡಿಯಮ್ಮ ಮುಡಿಯಾದ್ರು. ಅಪ್ಪ ಎಲ್ಲ ಬಂಡು ತಿಳಿಸಿದ ಬಂಡು ಇಲ್ಲಿಂಗ್ ಅಂದಲೆ ಇಂದ ಮಾಡಿ ಬಾಂಡ್ ಇಂದ ನಮ್ಮಲ್ಲಿಂದ ಯಾರೋ ಎಲ್ಲ ಪಡ ಕ್ರಿಸ್ತಲಿಂದ ಹಿಡಿಚ ಮುಡಿಯಾದ್ರು ಇಲ್ಲಿಂಗ್ಲಾ. ಅಂದಲೆ ಪಾಕೋದು ಏನಂಗೋ ಇದ ಕ್ರಿಸ್ತುವಿನ್ ನಿರ್ಭಮ್ ಇಲ್ಲ ಇದ ಕ್ರಿಸ್ತುವಿನ್ ಗುಣಗಳು ಇನ್ನ ಗುಣಗಳು ಏನ ಪಡಲ ಬರಪ್ಪ ನಾಟ್ಕಳ್ಳೆ ಇನ್ನ ಗುಣಗಳು ಒಳ್ಳೆದಕ್ಕಾಗಿ ಏನಪ್ಪ ದೇವರ ಜೋಪಡ್ಲ ದೇವನ್ ಕೊಡ್ತಾವ್ರು ಅಂದ್ರೆ ವಾಯ್ತಾ.